Hello everyone, welcome to my channel PY Fashions. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு காட்டன் குர்திக்கு neck design எப்படி கட் பண்ணி ஸ்டிட்ச் பண்றதுன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம குர்திக்கான டிசைனை canvas paperல கட் பண்ணிரலாம். அதுக்கு canvas paper double fold பண்ணிட்டு இந்த folded sideல நம்ம இப்ப markings பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா neck width வந்து நான் 3.5 inches எடுத்துக்கேன். மேல ஒரு 1/2 inches விடுங்க. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா front and back shoulder jointக்காக விட்டுறோம். neck depth வந்து front neck depth வந்து 6.5 inches. ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் மாரி போட்டு விட்டு கர்வ் வரைஞ்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து ஒரு 1 inch வெளிப்பக்கமாக இது போல் மார்க் பண்ணி சுற்றி வரைஞ்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வெளிப்பக்கத்தில் அதோட வெளிப்பக்கத்துலேருந்து ஒரு 1/2 inches மார்க் பண்ணி அதையும் வரைஞ்சி விட்டுருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்ம இந்த 1/2 inches இந்த 1 inches கேப் விட்டதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது நான் கட் பண்ண கேன்வாஸ் பேப்பரை என்னோட கிளாத்தில் கட் பண்ணியிருக்கேன். இந்த 1/2 inches கட் பண்ணது வந்து குர்த்தி வந்து பிளாக் கலர், அந்த இதிலே போட்டு அயன் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போடுறப்ப நவராமல் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே நான் டிசைன் பண்ணுறதுக்காக இந்த 1 inches வீட்டு கட் பண்ணதை வந்து ஒயிட் கலர் கிளாத்தில் போட்டு அயன் பண்ணியிருக்கேன். 1/2 inches கிளாத்து கட் பண்ண கேன்வாஸ் பேப்பரை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 1/2 inches விட்டுருக்கோம். இந்த கிளாத்தை இது போல் மடித்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த நெக் பீஸை. இப்போ நீங்கள் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் நடுவில் ஒரு நாச்சஸ் போட்டுக்கோங்க. அதே போல் இதுலேயும் மடித்து நடுவில் ஒரு நாச்சஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதுவும் இதுவும் ஈவனாக இருக்க போல் இதுமாரி வச்சுக்கிட்டு இப்போது இந்த கேன்வாஸ் லைன் இருக்குல்ல அந்த இடத்துல இப்போ இது போல் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு ஒரு 1/2 inches விட்டு கட் பண்ணிவிட்டு உள்பக்கமாக திருப்பிடலாம். இப்போ நம்ம இந்த எண்டில் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் போட்டாச்சு. இப்போ இதே போல் இன்னொரு கிளாத்து ஒயிட் கிளாத் எடுத்துட்டு அதுக்கு மேலே இதை போட்டுக்கோங்க. இப்போ இந்த உள் பக்கத்தில் அந்த கேன்வாஸ் லைனில் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு திருப்பிட்டு இந்த இடத்துல படிமான தையல் போட்டு விட்டுருங்க. இப்போ நம்ம இங்கே இந்த நெக் டிசைனில் இந்த இடத்துக்கு பைப்பிங் கொடுத்துக்கலாம். அதுக்கு கிராஸ் பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இந்த சைடு வச்சுட்டு ஒரு 1/4 inch அளவுக்கு ஸ்டிச்சஸ் போட்டு உள் பக்கம் திருப்பி மடிச்சு விட்டு தைச்சுக்கலாம். இந்த இடத்துல டிசைன் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தர்மாக்கோலில் பாலில் வந்து இன்னும் சென்டரில் இந்த ஒயிட் கலர் கிளாத்தில் வச்சுட்டு நான் த்ரெட்டால் கட்டிக்கலாம். கட்டினதுக்கப்புறம் இப்படி இருக்கும். இப்போ வந்து இதை சுற்றி இது போல் டிசைன் வைக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் இது போல் ரோப் ரெடி பண்ணிவிடுங்க. அது வந்து 1.75 inch அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இதை வந்து இங்கே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பொட்லி பட்டன்ஸ்னால இது போல் சுற்றிட்டு இந்த இடத்துல இப்படி வச்சு விட போகிறோம். இதே போல் சுற்றி வச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம டிசைன் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட டாப் பார்ட்டை இந்த இடத்துல இது போல் வச்சு இந்த இடத்துல ஓரமாக ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். இது போல் சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம குர்த்தியோட நெக் டிசைன் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இந்த வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம்.